இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மௌனராகம் எபிசோடில் வந்துட்டு நம்ம வருண் வந்துட்டு சக்தியை வந்து அவ்வளோ வந்து கொஞ்சம் தாங்குன்னு தாங்குறாரு. அவரோட லவ்வை வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. எனக்காக நீ இவ்வளோ பண்ணியிருக்க, உனக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என்னோட இத்தனை வருஷ கவலையை இத்தனை வருஷம் நான் வந்து எவ்வளோ லோன்லியாக ஃபீல் பண்ணியிருக்கேன், நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே, வெளியில் கூட ஒரு ரிஸ்க் இல்லாமல் போக முடியலையே அப்படின்னு சொல்லி பல தடவை யோசிச்சிருக்கேன். ஆனால் அது எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி நீ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு. புகழ்ந்து தள்ளுறாரு நம்ம சக்தியை. சக்தி வந்துட்டு, நீங்கள் எனக்கு எவ்வளோ முக்கியம், நீங்கள் என்னை எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாதா, அதே மாதிரி நானும் உங்களை பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்களுடைய காதலை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் காதம்பரி வந்து தாண்டவம் ஆட்டம் சந்திரமுகியாவே மாறி அவங்க அப்பாவையே வந்துட்டு பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க. என்னன்னாக்கா, நீங்கள் இப்போ வந்ததுலேருந்து என்ன தான் செஞ்சீங்க, எதுக்காக வந்தீங்க, நீங்கள் இப்போது ஒரு வேலையாவது உருப்படியாக பண்ணீங்களா, சக்தியை கொலை பண்ணுறேன் கொலை பண்ணுறேன்னு எத்தனை அட்டம் தான் பண்ணுவீங்க, நீங்கள் ஏதாவது உருப்படியாக செஞ்சீங்களா, என் வாழ்க்கைக்கு என்ன செஞ்சீங்க, நீங்கள் கார்த்திகோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக கேள்விகளை அடிக்கிட்டே போகிறாங்க. விஸ்வநாதன் வந்துட்டு பதில் சொல்ல முடியாமல், அப்போ நீ உள்ளே இருந்தால் ஜெயிலில் இருந்துட்டு அவன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கார்த்திக்கும் மல்லிகாவும் இப்படி வாழ்கிறத பார்க்குறதுக்கு நான் பெசாமல் உள்ளே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கும் மகளுக்குமே வந்து பயங்கர வாக்குவாதமாக போச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, நம்ம சக்தி வந்துட்டு உண்மையிலே நல்லவு தானோ அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்தூரி வந்துட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அப்புறம் ஸ்ருதி இப்படி சொன்னால், ஆனால் மனோகர் கிட்டே கேட்கும்போது ஏன் அப்படி சொன்னாங்க, நான் ரொம்ப நல்லவ குடும்பத்தை பார்த்துக்கிறா அப்படி இப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸ்ருதி வந்து இன்னுமே அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவள் அப்படி தான் நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோட் நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி